from NCERT test book from the topic waves topic la irundhu 15.26 sum pannalam paருங்க earthquakes generate sound waves inside the earth unlike a gas the earth can experience both transverse s and longitudinal p sound waves typically the speed of s wave is about 4 km per second and that of p wave is 8 km per second a seismograph records P and S waves from the earthquake. The first P wave arrives 4 minutes before the first S wave. Assuming the waves travel in a straight line, at what distance does the earthquake occur? இப்ப வந்து seismograph யூஸ் பண்ணி earthquake-ஐ நம்ம measure பண்ணலாம். இப்ப வந்து earthquake இந்த point-ல வந்திருக்குன்னு வெச்சுக்கங்க. earthquake வந்து இந்த point-ல produce ஆயிருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? seismograph இங்க வெச்சிருக்கோம். செசிமோகிராஃப் வந்து இங்க வச்சிருக்கோம்னு வச்சுங்க அப்படி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம் இதுதான் செசிமோகிராஃப் பாயிண்ட்டுன்னு வச்சுங்க இதுதான் எர்த் குவாக் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இந்த எர்த் குவாக்னால ப்ரொடியூஸ் ஆகிறது ரெண்டு வேவ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஒன்று வந்து பி வேவ் இந்த பி வேவ் வந்து ட்ராவல் ஆகிற வெலாசிட்டி வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க 8 km/s சொல்லிட்டாங்க அப்போ ஸ்பீட் ஆஃப் பி வேவ் வந்து 8 km/s கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இன்னொரு வேவ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேவ் அதாவது எஸ் வேவ் ட்ராவல் ஆகுது இந்த எஸ் வேவ் ட்ராவல் ஆகுது ஸ்பீட் ஆஃப் எஸ் வேவ் வந்து 4 km/s கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் பி வேவ் வந்து ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகும் எஸ் வேவ்ல அப்போ டைம் டேக்கன் பை தி பி வேவ் டு ட்ராவல் வந்து டிபின்னு எடுத்துக்கலாம் டைம் டேக்கன் பை தி எஸ் வேவ் டு ட்ராவல் வந்து டிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா டிஎஸ் டைம் டேக்கன் பை எஸ் வேவ் டைம் டேக்கன் பை தி பி வேவ் பி வேவுக்கு வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்பீட் ஆஃப் பி வேவ் கிரேட்டர் தென் ஸ்பீட் ஆஃப் எஸ் வேவ்னால டைம் டேக்கன் பை தி அதாவது என்னது பி வேவ் வந்து லெஸ் தென் டைம் டேக்கன் பை தி எஸ் வேவ் இருக்கும் அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு டைம் டேக்கன் பை தி எஸ் வேவ் மைனஸ் டைம் டேக்கன் பை தி பி வேவ் இது வந்து தான் 4 minutes கொடுத்துருக்கோம் இதை நம்ம டீன் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் டைம் டேக்கன் பை தி எஸ் வேவ் மைனஸ் டைம் டேக்கன் பை தி பி வேவ் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தெரியும் அப்போ டைம் ஈக்குவல் என்ன வரும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு ஃபார்முலா தெரியும் அப்போ டைம் டேக்கன் பை தி எஸ் வேவ் பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கலாம் டி பை ஸ்பீட் ஆஃப் எஸ் வேவ் மைனஸ் டைம் டேக்கன் பை தி பி வேவுக்கு டி பை ஸ்பீட் ஆஃப் பி வேவ் டின்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த்குவேக் அக்கர்டு அண்ட் செஸ்மோகிராஃப் பிளேஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ டி காமனாக எடுத்துக்கலாம் இதில் வந்து 1/VS - 1/VPன்னு போட்டுக்கலாம் இந்த டீன்னு இப்படியே போட்டுங்க இப்போ இதை வந்து சிம்ப்ளை பண்ணுங்கப்பா சிம்ப்ளை பண்ண என்ன வரும்னு சொல்லுங்கள் டி இஸ் ஈக்குவல் டி இன்ட்டு விபி மைனஸ் விஎஸ் டிவைட் பை விபி இன்ட்டு விஎஸ்னு வந்திருக்கும் இதுலேருந்து டி இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் நம்ம சொல்லுங்க விபி இன்ட்டு விஎஸ் இன்ட்டு டி டிவைட் பை விபி மைனஸ் விஎஸ் இப்போ இதெல்லாம் எழுதலாம் நம்ம வெலாசிட்டி ஆஃப் தி பி வேவ் அது எவ்வளோ பாருங்கள் 8 இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் தி எஸ் வேவ் இது 4 இன்ட்டு டைம் வந்து 4 minutes 4 minutes வந்து நம்ம செகண்டில் மாற்றும்போது 4 இன்ட்டு என்ன பண்ணுறலாம் சொல்லுங்கள் 60 minutes வந்து செகண்டில் மாற்றிட்டு டிவைட் பை இங்கே விபி மைனஸ் விஎஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த 8 km/s இதுக்கு 4 km/s அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ 8^10^3 km/s போடணும் இந்த 4^10^3 km/s போடணும் சரிங்களா 10^3 m/s கிலோமீட்டர் மீட்டரை மாற்றிட்டு டிவைட் பை இந்த விபி மைனஸ் விஎஸ் இருக்கு இல்லையா அப்போ விபிக்கு வந்து ஒரு 8 × 10^3 m/s மைனஸ் விஎஸ் வந்து 4 km/s அதை 4 × 10^3 m/s மாற்றிட்டோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டரில் வந்து இந்த 10^3 ஒன்று காமனாக எடுத்து நியூமரேட்டரில் ஒரு 10^3 கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இந்த டினாமினேட்டரில் 8 - 4 4 எடுத்துக்கலாம் இந்த 4 இந்த 4 ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாம் இப்போ 8 × 4 × 60 இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 1920 வரும் × 10^3 m வந்துருக்கும் இங்கே ஒரு 10^3 இருக்கு இல்லையா ஸோ இந்த 10^3 m நம்ம கிலோமீட்டர் சொல்லிக்கலாமா அப்போ டி கோல்டு என்ன சொல்லிடலாம் 1920 km சொல்லிக்கலாம் அப்படின்னா செஸ்மோகிராஃப் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கு இந்த செஸ்மோகிராஃப் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் எர்த்குவேக் ஆகிற பிளேஸ்லேருந்து இருக்குன்னா 1920 km 90 அதாவது 1920 km டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம்ப்பா